வேண்டும் வேண்டும். என்ன நம்மளுக்காக ஏதாவது போராட்டமா? கிட்னிக்கு 75,000 வேணும் சரியா? கிட்னி ஏன்டா விற்கிற? ஆமாம் ஐஃபோன் வந்திருக்குல்ல, வாங்க வேணாமா? அதுக்கு தான் கிட்னி விற்கிறேன். ஐஃபோனுக்கு கிட்னி விற்கிறியா? அட பாவி. ஏய் மச்சான், அதே 75,000 இருந்தா என்னடா பண்ணலாம்? மச்சான், அந்த 75,000 இருந்தா பேங்காக் போகலாம். போக வர 25,000 தான் டிக்கெட்டு. அதுக்கப்புறம் மசாஜ், நைட் கிளப்பு, அது இதுன்னு அதுக்கு ஒரு 5,000, மிச்சம் ஒரு 10,000 இருக்கும். 10,000 இருக்கு, 10,000 தான் கொடுக்க ஏகிட்ட. நான் உங்க படையுக்கு டைப்பர் சொல்லி வைத்தறேன். போயா சின்ன தம்பி. ஹலோ அமிதாப் ஜி, நான் வந்துட்டே இருக்கேன். எக்ஸ்ட்ரா 10,000 இருக்கும், அந்த 10,000 வச்சு அதெல்லாம் பண்ணாலும் கூட மிச்சம் 25,000 இருக்குண்டா. ஏ மச்சான், அந்த 25,000 வச்சு ஊருக்கு போறோம், ரெட்மி மொபைல் வாங்குறோம், ஜியோ சிம் போடுறோம், எடுத்த போட்டோஸ் எல்லாம் பேஸ்புக்ல அப்லோட் பண்றோம். சும்மா லைக்ஸ் அப்படியே பிச்சுடா. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு திஸ் வீக்ஸ் எபிசோட். மை நேம் இஸ் மனோஜ் பிரபாகர். இது வரைக்கும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 இது ரெண்டு நடந்திருக்கு. வேர்ல்டு வார் 3 நடந்தால் அது தண்ணிக்காக தான் நடக்கும் அப்படின்னு கணிச்சு வச்சாங்க. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியே நம்ம நாட்டில் நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சிந்து பாது கன்னித்தீவு கதைலாம் கூட முடிஞ்சிடும் போல் இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்க இந்த காவேரி பிரச்சனை முடியவே முடியாது. சின்ன தான் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்புலாம் கொடுத்தா கூட அதெல்லாம் எங்களால் மதிக்க முடியாது, போட அவங்களாம் தண்ணி தர முடியாது அப்படின்னு கர்நாடகாவில் வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க, பந்துலாம் பண்ணிகிட்ருக்காங்க. கனடா நடிகர்கள்லாம் கூட இந்த பிரச்சனையில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க. சரி, தமிழ் நடிகர்கள்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்கள எதிர்பார்த்தப்போ அவங்க வந்து இதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ வந்துட்டிங்களா, நீங்கள் பறந்துட்டே இருப்பீங்களா? அதான் மேலேயே பார்த்துட்டு இருக்கீங்க சார். கர்நாடகா நடிகர் சங்கம் இந்த காவேரி இஷ்யூவில் பெரிய போராட்டம் பண்ணுது, நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? பண்ணுறோம் சார், டோன்ட் கில் டாக்ஸ் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணுறோம், வரலட்சுமியோட சேர்ந்து பண்ணுறோம். சார் இந்த போராட்டம்லாம் கேட்கல, விவசாயிகளுக்கு தண்ணி கஷ்டம் இருக்குது, அதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணுறீங்களா? நடத்துகிறோம் சார், நிதி திரட்ட கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துகிறோம். மாமாவும் வராது, கரத்தும் வராரா? ஸோ குடும்பமாக நீங்கள் விளையாட்டு தான் பண்ணுவீங்க, அதெல்லாம் கேட்கல. கர்நாடகா நடிகர் சங்கம் ஒரு போராட்டம் நடத்துது, உங்களோட நடிகர் சங்கம் ஏதாவது பிளான் வச்சிருக்கா? அதான் கர்நாடகாவிலிருந்து வந்த ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, அவர்கிட்ட கேளுங்க. ஆனால் ஒன்றா இந்த பிரச்சனையில் அவ்வளோ இருத்துருங்க, அதெல்லாம் தெரியாது சார், பொறுப்பையெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் ஒரு நடிகர் சங்கம் தானே, நீங்கள் தான் சொல்லணும் சார். எந்த ஒரு முடிவையும் நடிகர் சங்கத்தோட செயற்குழு தான் முடிவு பண்ணும், நாங்கள் எதையும் சொல்ல முடியாது. சரி, எதுக்கு நடிகர்கள்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணோம்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடிகர் சங்கம் கட்டணுன்றப்போ நம்மகிட்ட வந்து நிதியெல்லாம் கேட்டு ஹெல்ப் கேட்டாங்களே, கிரிக்கெட் மேட்ச்லாம் நடத்துகிறோம் வந்து பாருங்கன்னு சொன்னாங்களே. சரி, இப்போ எங்களுக்கு ஒன்றுனா வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா, சப்போர்ட் பண்ணுங்கடான்னு கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சார் பிரிஸ்டர் சொல்லவா, எவ்வளோ பொறுப்புலாம் பேசுகிறான் பார்த்தீங்களா? எது சார் பிரிஸ்டர், உங்களையும் நயன்தாரா? சார் அது இல்லை சார், அவன் என் குடும்பத்தையும் பிரிஸ்டான் சார். சார் அதெல்லாம் இல்லை சார், பஞ்சாயத்து அது இல்லை, கர்நாடகா இஷ்யூ பற்றி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா சார்? அவன் என்ன சார் டோர்னமெண்ட் நடத்துறது, நான் நடத்துகிறேன் சார் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு, நான் பாட்டு எழுதுகிறேன் சார், ஒரு டீமுக்கு டைட்டில் சாங் நான் எழுதுகிறேன் சார், எங்கள் அப்பா வச்சு மியூசிக் போடுறேன் சார். சார் நீங்கள் எழுதுகிற பாட்டு எப்படி என்னதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் அதெல்லாம் கேட்கல. காவேரி இஷ்யூ பற்றி எதாவது பண்ணுவீங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம், எதுவும் பண்ணுறது இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த நடிகர் சங்கம்? சரி, இவங்கெல்லாம் வெறும் ஆக்டர்ஸ் தான், இவங்களுக்காக நம்ம ஓட்டு போடணும், நாம் ஓட்டு போட்டது அரசியல்வாதிகளுக்கு தான். அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க இந்த பிரச்சனை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி, சொல்லுங்க தம்பி. ஐயா சேர் பெருசு தான், நீங்கள் நல்லா உட்காரலாம். இருக்கட்டும் தம்பி, பரவாயில்ல. மாண்புமிகு புரட்சி தலைவி, இதய தெய்வம், டாக்டர், அம்மா. போது, அது வேற எங்கேயா பேசணும், இங்கே இல்லை. சொல்லுங்க தம்பி. நாங்கள் இங்கே எதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கோம்னா, விவசாயிங்க படுற கஷ்டத்தை நீங்கள் எப்படி புரியுமா உங்களுக்கு சொல்லுங்க. விவசாயிங்க எங்கே தம்பி கஷ்டப்படுறாங்க? அவங்க எல்லாம் பேங்க்ல பேலன்ஸ் நல்லா ஏற்றி வச்சுட்டு கந்து வட்டி விட்டுட்டு நல்லா சந்தோஷமா தானே இருக்காங்க. ஐயா நாங்கள் அரசியல்வாதிங்க பத்தி கேட்கல, தண்ணிக்காக கஷ்டப்படுற விவசாயிங்களை பத்தி நான் கேட்கறேன். விவசாயிங்க எங்கே கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு? 10 ரூபாய்க்கு அம்மா கேன் கொடுக்குறோம், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஐயா நீங்கள் கொடுக்குற 10 ரூபா தண்ணியோ 1 ரூபாய் சப்பாத்தியோ பற்றி நான் கேட்கல சார், காவேரி இஷ்யூ நடக்குது, அதை பற்றி உங்களோட கருத்து. காவேரி இஷ்யூக்கு தான் நாங்கள் வந்து ஒரு உடன்பாடு எடுத்துருக்கோமே. அது என்ன உடன்பாடு? காவேரியை நீங்களே வச்சுக்கோங்க, எங்கள் அம்மாவை மட்டும் எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னோம், அம்மாவை கொடுத்துட்டாங்க, காவேரி அவங்களே வச்சுக்க சொல்லிட்டோம். இப்படி ஒரு டீலிங் வேறு இருக்கா? அதெல்லாம் இல்லை சார், இது ரொம்ப வருஷமாகவே 1920 இது ஓடிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ஒரு தீர்வு எப்போ தான் கிடைக்கும்? அம்மா வரட்டும்னு நாங்கள் காத்திருக்கோம். அம்மா இன்னும் 20 வருஷம் கழிச்சு வர வரைக்கும் நீங்க காத்துட்டு தான் இருப்பீங்க. தாய்க்காக காத்திருப்பது தப்பு இல்லையா தம்பி? தவறில்லை, ரொம்ப தவறில்லை. ஆளுங்கட்சி தான் இப்படி சொதப்பிட்டான், அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய எதிர்கட்சியாச்சும் நமக்கு ஏதாவது ஆதரவா ஏதாவது பேசுவான் அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டா அவன் இதுக்கு மேல இருக்கான். தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் என்னை காவையில் கட்டி தூக்கிப்பட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். ஐயா காவிரி தண்ணி இல்லைங்க, தூக்கி போட்டாலும் கீழே தான் கிடப்பீங்க. தமிழக விவசாயிகளுக்கு தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான அனைத்து போராட்டங்களும் கழகத்தின் சார்பில் நடத்தப்படும். தலைவா யூ ஆர் கிரேட். ஆ டேக் ஓகே. ஐயா இப்போ உதய டிவிக்காக இன்னொரு வாட்டி. கர்நாடக விவசாயிகளின்
கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் மத்திய அரசும் தமிழக அரசும் ஆவண செய்ய வேண்டும். நாயக்கா நூவ கிரேட். நம்ம நாட்டை விட்டு ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனார், ஞாபகம் இருக்குல்ல? அவர் இந்தியாவுக்கு திரும்ப வர போகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. சரி, இந்த பிரச்சனைக்கு அவர் ஏதாவது தீர்வு வச்சிருக்காரா அப்படிங்கிறத அவர் ஏர்போர்ட்டில் பிடிச்சி அவர்கிட்ட கேட்டோம். வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போன கர்நாடக தொழிலதிபர் ஒருத்தர் நம்ம ஊர் நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும்னு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. அவர் நாங்கள் ஏர்போர்ட்லேயே பிடிச்சி வச்சிருக்கோம். அவர்கிட்டருந்து ஒரு சின்னதாக ஒரு பேட்டி. ஐயா, எங்கள் ஊர் கோர்ட்டில் நியாயம் கிடைக்கும்னு நீங்கள் எப்படி வந்தீங்க? உங்க ஊர்ல ஈஸியா எந்த தப்பு பண்ணிட்டு தப்பிச்சலாம். 75 கோடி ரூபாய் இருந்தா அவங்க தலைவி இருக்காங்க. அவங்க விட பெரிய ஊழல் கூட நடந்திருக்கு இந்த ஊர்ல. இப்படி வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா காசு கொடுத்து நான் தப்பிச்சிருவேன். ஐயா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கர்நாடகா தமிழ்நாடு காவேரி தண்ணி பிரச்சனையை பத்தி அக்கமுத்துக்கலாம். ஐயா, நதிநீர் இணைப்பு திட்டங்களா? நோ. கடல் நீரை குடிநீராக்கிற திட்டங்களா? நெவர். வேற என்ன திட்டங்க ஐயா? 2 beer factories ஓபன் பண்றேன், சென்னையிலே ஓபன் பண்றேன். ஐயா, இப்போ இருக்க நிலைமையில அந்த திட்டம் தேவைதாங்களா? நான் கொடுக்குற தண்ணியை மட்டும் குடிச்சு பாருங்க, அந்த தண்ணி பிரச்சனை நீங்க மறந்துடுவீங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, ரெண்டு ஸ்டேட் அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்னா உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாதான். இல்லைனா இந்த பிரச்சனை இப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இந்த வார எபிசோடை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்கிறங்க, ஏன்னா அப்போதான் அடுத்து நாங்கள் ஏதாவது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? அடுத்த வாரம் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.